அன்பானவளே, அமுதானவளே, முத்தானவளே, மூத்தவளுமானவளே, எனது தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும், நீயா அல்லது நானா என என்னுடன் போட்டி போட வந்திருக்கும் சக போட்டியாளர்களுக்கும் மது வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். என்னை உருவாக்கிய நூலகம் என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன். படிக்க தெரியாதவன் பண்டிதனாவான் என்பது பழமொழி. எதுவுமே இல்லாமல் பிறந்த நாம் அறிஞனாக மாறுவதற்கு நூலகம் அவசியமானதாக இருக்கிறது. பல்வேறு புத்தகங்களை தாங்கி கொண்டிருக்கிற நூலகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும், முறையாக பயன்படுத்த வேண்டும். பண்டைய காலத்தில் கல்வியறிவு பெற்றோரின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. அரண்மனைகளிலும் கோயில்களிலும் பெயருக்காகவும் பெருமைக்காகவும் மட்டும் புத்தகங்களை அடுக்கி வைத்திருந்தனர். பிற்காலத்தில்தான் நூல் படிக்க வேண்டியவை, அவதை அடுக்கி மட்டும் வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நூலகம் என்று உருவானது. நூலகம் முன்பொரு காலத்தில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. புத்தகசாலை, வாசகசாலை, சுவண்டாரம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தது நூலகம். அரசு பொது நூலகமானது சிறுவர்களுக்குரிய நூலகங்கள், தனியார் வணிக முறை நூலகங்கள், நடமாடும் நூலகங்கள் என்று பிரிக்கப்பட்டன. நூலகத்தில் கவிதை, சிறுகதை, நாடகம், அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் நாளிதழும் பருவதல்களையும் படிக்கலாம். நூலகத்தில் சத்தம் போட்டு படிக்கக்கூடாது. நாம் குறிப்புகளை குறிப்பேடுகளில் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். நூலக புத்தகத்தில் எதையும் எழுதுதல் கூடாது. நாம் நமக்கு விருப்பமான புத்தகத்தை நூலகரின் அனுமதியுடன் பெற்றுக்கொண்டு அதை முறையாக ஒப்படைக்க வேண்டும் போன்ற பல்வேறு நூலகரின் விதிமுறைக்கு உட்பட்டு தான் நாம் நடக்க வேண்டும். நாம் பள்ளி பாட புத்தகங்களை மட்டும் படிக்கக்கூடாது. நாம் சமூக அறிவியலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நூலகத்திற்கு சென்று பல்வேறு புத்தகங்களை படிக்கிறோம். நூலகத்தின் பல்வேறு புத்தகங்களை படித்து மிக பெரிய படைப்பாளராகவோ பேச்சாளராகவோ மாறுவதற்கு நூலகம் முக்கிய காரணமாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா கூறியது போல, ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகசாலை இருக்க வேண்டும், அறியாமை என்னும் இருளை அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இறுதியாக சில கருத்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன். நூலகம் எனும் நண்பன் இருந்தால் அறிவு, ஆற்றல், பண்பு இவையெல்லாம் சிறக்கும் உனக்கு. நூலகம் எனும் நண்பன் உன்னிடம் இருந்தால் அறிவு, ஆற்றல், பண்பு இவையெல்லாம் சிறக்கும் உனக்கு. காலத்தால் அழியாதது ஒன்றே ஒன்றுதான், புத்தகம். காலத்தால் எப்போதும் அழிக்க முடியாத ஒன்று புத்தகம்தான். நல்ல அறிவுரைகளை நமக்கு சொல்வதில் நம் பெற்றோருக்கும் மேலாக உயர்ந்து நிற்கின்றன புத்தகங்கள். நல்லவர்களையும் வல்லவர்களையும் போற்றும் இடம் நூலகம். மறைந்து போன மா மனிதர்களையும் நினைவூட்டக்கூடிய இடம் நூலகம். ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரையும் சமத்துவமாய் நடத்தும் இடம் நூலகம். எந்த வீட்டில் நூல் நிலையம் இருக்கிறதோ அந்த வீட்டில்தான் ஒளி விளக்கு இருக்கிறது. இனி வரும் அறிஞர்களுக்காக மாளிகையின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. நூலகத்தின் படியேறி உள்ளே சென்று நீ கற்றால் இவ்வுலகம் தோற்கும் உனக்காக. நான் இப்போது இந்த இடத்திலே துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பேசுவதற்கு பல்வேறு தலைவர்களுடைய வரலாறை படித்ததுதான் காரணம். பல்வேறு தலைவர்களை நூலகத்தின் வாயிலாக படித்தேன். இப்படிப்பட்ட நூலகத்தை படித்து ஒவ்வொருவரும் வாழ்வில் முன்னேற வாழ்த்து பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.